உங்கள் வாழ்க்கையை எங்கள் செய்தியாக கொண்ட உங்கள் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10:30 பிரதான செய்தி அறிக்கைகள் சந்திக்கின்றோம். செய்திகளுடன் நான் ஃபஸ்லுல்லா முபாரக். முதலில் தலைப்புச் செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கையின் தேர்தல் வேட்பாளர்களுக்காக சமய தலைவர்களின் பரிந்துரைகளை வெளியிடும் நிகழ்வு இன்று பிற்பகல் நடைபெற்றது. சர்வமத தலைவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 3 பீடங்களையும் சேர்ந்த மகா சங்கத்தினரும் சர்வமத தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இதனை தவிர ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதில் பங்கேற்றிருந்தனர். ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல், மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்வது, தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் தகமை தொடர்பில் ஆராய்வது, தேர்தலுக்கான செலவுகளை கட்டுப்படுத்துவது மற்றும் ஒழுங்குபடுத்துவதற்கான புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்துவது என்பன சர்வமத தலைவர்கள் முன்வைத்த பரிந்துரைகளில் முக்கியத்துவம் பெறுகின்றன. இந்த பரிந்துரைகள் அடங்கிய ஆவணத்தில் சர்வமத தலைவர்கள் கைச்சாத்திட்டுள்ளமையும் சிறப்பம்சமாகும். வேட்பாளர் எந்த ஒரு நீதிமன்றத்தினாலும் குற்றவாளிகளாக அறிவிக்கப்படாதிருக்க வேண்டும். வேட்பாளரின் கல்வித் தகமையை அறிவிக்கப்பட வேண்டும். அத்துடன் வேட்பாளருக்கு மதுபான கடை அல்லது கஷினோ இருந்தால் வேட்புமனு வழங்கக்கூடாது எனவும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்படும் சிலர் மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில்லை, இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. பொறுப்புடன் செயற்படாத தலைவர்களினால் நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படும். எனவே பொறுப்போடு இது இடம்பெற வேண்டும். அரச தலைவர் சீர்குலைந்தால் நாடு அழிவை நோக்கி பயணிக்கும். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பல சலுகைகள் கிடைக்கின்றன. இன்று காலையும் என்னுடன் விவாதம் இடம்பெற்றது. அரசாங்கத்தினால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக முன்வைக்கப்பட்ட பிரேரணை தொடர்பில் இந்த வாதம் ஏற்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கும் சலுகைகளை விட மேலதிகமாக 2 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் இன்று காலை எனக்கு பெரும் அழுத்தம் விடுக்கப்பட்டது. தற்போது 4 லட்சம் ரூபாய் கிடைக்கின்றமையினால் மேலதிகமாக 2 லட்சம் ரூபாய் வழங்க முடியாது என நான் கூறினேன். அதில் நான் கையொப்பமிடவில்லை. இவ்வாறான விடயங்களின் போது பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அனைத்து கட்சிகளும் இணக்கப்பாட்டிற்கு வந்தால் இதில் உள்ள விடயங்களை நிறைவேற்றுவது சிரமம் அல்ல. மே பிரகாசனே கருணு கிரியாத்மக கிரீமட நுகக்கி வண்ணே நெக சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காக முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்களை கட்சி என்ற ரீதியில் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். 70 வருடங்களில் நமது நாட்டில் சிறந்த கலாச்சாரத்தை பொருளாதாரத்தை கொண்ட நாடு ஒன்றை உருவாக்க முடியாமல் போயுள்ளது. அவ்வாறு இடம்பெற்றிருந்தால் இவ்வாறு யோசனை முன்வைத்திருக்க வேண்டியதில்லை. எனவே நாம் இதனை பொது அழுத்தமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் இடையில் இன்று சந்திப்பு நடைபெற்றது. ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுஜன பெரமுனவுடனான பேச்சுவார்த்தைகள் தொடரும் என கூறினர். நேற்றிரவு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோருக்கு இடையில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இன்று பகல் கட்சியின் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் கட்சி தலைமையகத்தில் கூடி ஆராய்ந்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பிற்பகல் ஜனாதிபதியை சந்தித்தனர். இன்று பிற்பகல் 5:30 ஆரம்பமான இந்த சந்திப்பு சுமார் 2 மணித்தியாலங்கள் நீடித்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான கட்சியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எதிர்காலத்திலும் செயற்படும் என்பதை கூற விரும்புகிறேன். அதனை எவ்வித தயக்கமும் இன்றி கூற முடியும். ஐக்கிய தேசிய கட்சியோடு தொடர்புடைய வேட்பாளருக்கு நாம் ஆதரவு வழங்கப் போவதில்லை. அடுத்த சில தினங்களில் ஜனாதிபதியும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கலந்துரையாடி தீர்மானத்துக்கு வருவார்கள் என நாம் எதிர்பார்க்கிறோம்.
அடுத்தகட்ட நடவடிக்கை தொடர்பில் கலந்துரையாடுவோம். அவர்கள் தொடர்ந்தும் கலந்துரையாடுகின்றனர். ஜனாதிபதி முடிவை அறிவிப்பதை நாம் எதனையும் செய்ய முடியாது. நேற்றிரவு சந்திப்பு நடைபெற்றதை அறிவோம். அதன் முடிவை ஜனாதிபதி இன்று மாலை எமது பாராளுமன்ற குழு கூட்டத்தில் அறிவிப்பார். அவர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆலோசகராகவும் செயற்படுகிறார். அறிவிக்கப்படும் வரை இருப்போம். அனுமானித்து செயலாற்ற முடியாதல்லவா? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதற்கு நடைமுறை ரீதியிலான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். சில தீர்மானங்களை சட்டப்பூர்வமாக சரியாக எடுக்க முடியும். எனினும் மொட்டுக்கு சென்ற 55 பேர் தொடர்பிலும் நாம் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி வலுப்பெறும் செயற்பாடுகளை நாம் முன்னெடுக்க மாட்டோம். சபாநாயகரே எதிர்கட்சி தலைவரை தீர்மானிப்பார். அவரது அபிலாஷைக்கு அமையவே அது நடைபெறும். இன்னும் சில மாதங்களே உள்ளன. ஆகவே அதனை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த முறையில் செல்வோம். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு ஆதரவு வழங்கும் கட்சித் தலைவர்கள் இன்றிரவு எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தனர். விஜயராமவில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச, பாராளுமன்ற உறுப்பினர்களான உதயகம் மண்பில, டலஸ் அலகப்பெரும, தினேஷ் குணவர்தன, பந்துல குணவர்தன, ரஞ்சித் சொய்சா மற்றும் பேராசிரியர் தி சவித்தாரண உள்ளிட்ட சிலரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன, 11ஆம் தேதி கட்சியின் மாநாடு நடைபெறவுள்ளதாகவும் இதற்கான ஏற்பாடுகள் தொடர்பில் பசில் ராஜபக்ச விளக்கம் அளித்ததாகவும் குறிப்பிட்டார். ஜனாதிபதி வேட்பாளரை மஹிந்த ராஜபக்ச அன்றைய தினம் அறிவிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். அமைச்சரவையில் விசேடமாக கலந்துரையாடவில்லை. அமைச்சரவையில் அமைச்சரவை பத்திரங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. ராஜதந்திர செயற்பாடு, நாட்டின் ஆட்சி தொடர்பில் கலந்தாலோசிக்கப்பட்டது. நான் அந்த தலைப்பு தொடர்பில் நேற்று ஏராளமான கேள்விகளுக்கு பதிலளித்தேன். இல்லை, நான் நினைக்கவில்லை. எமது நாட்டின் அரசியல் துறையில் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் குடும்ப ஆட்சி இருக்கவில்லை. ஒரு சாரர் மாத்திரம் தீர்மானங்களை எடுப்பதில்லை. அனைவரும் ஒற்றுமையாக அமைதியாக தகுந்த தீர்மானங்களை எடுப்பார்கள் என நான் நினைக்கிறேன். நாடு என்னை பார்த்துக் கொண்டுள்ளது. நீங்களும் என்னை பாதுகாத்துக் கொண்டுள்ளீர்கள். அனைவரும் என்ன நடக்கப் போகிறது என பார்த்துக் கொண்டுள்ளனர். குழப்பமடைய வேண்டாம். அனைவரும் அமைதியாக செயற்பாடுகளில் ஈடுபடுங்கள். உண்மை என்றோ ஒரு நாளில் வெல்லும் என்பதனையே நான் கூற வேண்டியுள்ளது. தேனும் பாலும் போன்று இருந்தது. சிறப்பாக முடிந்தது. எவ்வித நெருக்கடியும் இல்லை. அதனை உருவாக்க முயற்சிக்கின்றனர். அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அனைத்திற்கும் தீர்வு காண்போம். குதிரையை அவர்கள் அறிவித்ததும் எமது குதிரையை அனைவரும் அறிய முடியும். இந்த மாத இறுதி வாரத்தில் ஆகஸ்ட் என்பது கூடாத மாதம். ஆகஸ்ட் மாதத்தில் சுப நாள் இல்லை, அது பாதகமானது. செப்டம்பர் மாதம் அதனை கைச்சாத்திடுமாறு நான் கூறுகிறேன். அதுவே சரியான வழிமுறை. அனுராதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக மாகாண சபைக்கான தேர்தலை நடத்த முடியும் என நாம் இன்னமும் நம்புகிறோம். எனினும் ஜனாதிபதி தேர்தல் கட்டாயமாக நவம்பர் 15ஆம் தேதிக்கும் டிசம்பர் 7ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட நாளில் நடைபெறும் என்பதை அறிவோம்.
ஆனால் மாகாண சபை தேர்தலை இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நடத்துவதாக இருந்தால் உறுதியான தீர்மானத்தை 10 நாட்களுக்குள்ளேயாவது எமக்கு அறிவிக்க வேண்டும். இல்லாவிடின் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக அதனை நடத்த முடியாது. ஜனாதிபதி தேர்தலை அடுத்தேனும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு முயற்சிப்போம். மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என தெரிவித்து சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுமாறு நாம் அரசியல் கட்சிகளிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சிவமோகன் வவுனியாவில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த காணி வந்து கோரப்பட்டது லீஸ் அடிப்படையில். நான் நினைக்கின்றேன் 2015-16 லீஸ் அடிப்படையில் தன்னுடைய மகனுக்கு பெற்றுக்கொள்வதற்கு சாந்தீஸ்வரி சுந்தரராஜா முயற்சி எடுத்திருந்தார். அது பட்டியலில், அதாவது அரசாங்க அதிபர் பணிமனையில் அது அனுமதிக்கப்பட்டு பட்டியலும் வந்தது. அதை நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழுவில் நிராகரித்து அதை லீஸில் வழங்க முடியாது என்பதை தெளிவாக அது உறுதி கூறப்பட்டு விட்டிருந்தது. அந்த காணி இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குரிய காணி என்பதுதான் உண்மையான அடிப்படையாக இருந்து வருகிறது. எனவே அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர், அப்படி ஒரு பொதுமக்களுக்கு காணி இல்லை என்று நாங்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை ஒரு நீண்டகால குத்தகைக்கு எடுப்பதற்கு, அதுவும் தனது மகன் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் ஒரு மகன் 18 வயது இருக்கும் பொழுதே அதை ஒரு பெரும் தொழிலை செய்வதற்காக என்று காரணம் காட்டி எடுக்க முனைந்தது ஒரு தவறான உதாரணம் என்பது வெளிப்படையான ஒன்று. இந்த விடயம் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஏற்கனவே மக்களால் பல குற்றச்சாட்டுகள் நேரடியாக வைக்கப்பட்டிருந்தது. நான் நினைக்கின்றேன் இது சம்பந்தமான விசாரணையை கட்சி முன்னெடுக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஈரோஸ் கட்சியின் தலைவர் ரா பிரபாகரன் இன்று மட்டக்களப்பில் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். துஷ்யந்தன் என்பவர் ஈரோஸ் மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்திருக்கின்றார் என்று சொல்லி, நிச்சயமாக ஈரோஸ் எந்த பேரினவாத சக்தியோடையும் இணையல்ல, இணைய போவதும் இல்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன், ஒரு சின்ன பையன், நான் நினைக்கிறேன் நாமல் ராஜபக்ச, அவர் தமிழ் மக்களுக்குள்ள வந்து தமிழ் கட்சி தலைவர்கள் முகத்திலேயே கிழிக்க போறாராம். நீங்கெல்லாம் யார் ஐயா? முதல் நீங்க உங்களோட முகத்திலேயே திரைச்சியிலேயே கிழிங்க. உங்களோட முகத்தில் உள்ள பன்னி யுத்தத்தின் போது லட்சக்கணக்கான மக்கள் காணாமல் போயிருக்கிறாங்க. எங்க மக்கள்? அப்பாவி மக்களை சிறையில், தமிழ் மக்களை சிறையில் வச்சுக்கொண்டு வாட வச்சுக்கொண்டு இருக்கிறீங்க. விடுதலை செய்யுங்களா? நீங்க ஓடின வெள்ளவன் கணக்கு இருக்கா? ஓடின வெள்ளவனுக்கு அதுல கடத்தப்பட்ட ஆக்களுக்கு கணக்கு இருக்கா? எங்க முகத்துல திரைச்சியில கிளிக்க வர வேணாம். எங்கள்ட்ட நாங்க உங்களுக்கு திரைச்சியில கிளிக்க வடிக்கணும் படிக்கட்டும் தாங்க மாட்டீங்க. உங்களோட கதையெல்லாம் நிப்பாட்ட வேணும், அல்லது குறிப்பிட்டு சொல்லுங்க. உங்களுக்கு முண்டு குடுத்து கொண்டிருந்த, உங்களோட படத்தை பெற்றுக் கொண்டு உங்களுக்கு கை உயர்த்தின ஜால்ரா போட்ட சம்பந்தன், சுமந்திரன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வமடைக்கலநாதன், அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாத கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்புக்கு கிளிங்க, பேரை சுட்டி காட்டுங்க. அதை விட்டுட்டு தமிழ் மக்கள் நொந்து போய் நூலாகி பசி பட்டினியோட தாகத்தோடு அலைஞ்சு கொண்டு பிச்சு எடுத்து கொண்டு இருக்கிற தமிழ் மக்களுக்குள்ள அரசியல் பிழைப்பு நடத்த வர வேணாம். யார் நீங்க? நீங்க தமிழன் என்று சொல்ல வேணாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழன் என்று சொல்லக்கூடாது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எந்த அதிகாரமும் இல்லை தமிழன் என்று சொல்றதுக்கு. பாராளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. நடமாடும் சேவையானது கடந்த வருடம் 2018 செப்டம்பர் 28ஆம் தேதி யாழ்ப்பாணம் சாவகச்சேரி டிபக் கல்லூரியில் நடைபெற்றிருந்தது. இந்த நிகழ்வின் போது பொதுமக்கள் தேசிய அடையாள அட்டை பெறுவது இலவசமாகும் என்றும், அடையாள அட்டைக்கான செலவுகளை தனது அமைச்சு ஆட்பதிவு திணைக்களத்துக்கு வழங்கும் என்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சரினால் அறிவிக்கப்பட்டதாகவும், இதனை நம்பிய சாவகச்சேரி ஊர்வாத்துறை, சங்கானை, பருத்தித்துறை, நெடுந்தீவு, காரைநகர், நல்லூர் பிரதேச செயலக பிரிவுகளில் வாழ்கின்ற எமது மக்களில் பலரும் தேசிய அடையாள அட்டை விண்ணப்பித்து தற்போது கிட்டத்தட்ட 11 மாதங்கள் ஆகின்ற நிலையிலும் இதுவரையில் தேசிய அடையாள அட்டைகள் கிடைக்கவில்லை என தெரிவிக்கின்றனர். இந்த மாவட்டங்களில் தேசிய அடையாள அட்டைகளை இலவசமாக வழங்க அனுசரணை வழங்கிய சில தனியார் வங்கிகள் 2018 அக்டோபர் மாதம் இடம்பெற்ற செயற்பாட்டின் பின்னர் அமைச்சருடனான தொடர்பினை துண்டித்துள்ளன. அதன்படி யாழ் மாவட்ட மக்களுக்கு இலவசமாக அடையாள அட்டைகளை வழங்குவதற்கு அனுசரணை வழங்கிய நிறுவனங்களின் இணக்கத்தை பெற்று அதனை வழங்குவதற்கான செயற்பாடுகள் தற்பொழுது இடம்பெறுகின்றன. அது தொடர்பில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் மற்றும் விஜயகலா மகேஸ்வரன் ஆகியோர் எழுத்து மூலம் எமது அமைச்சுக்கு தகவல்களை வழங்கியுள்ளனர். அதற்கு நாம் கால அவகாசம் கோரியுள்ளோம்.
இதற்காக செலுத்த வேண்டிய 8,29,850 ரூபாவை செலுத்துவதற்கு தற்போது அந்த நிறுவனம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றது. தேர்தல்கள் வர இருக்கின்றபடியினால் இந்த அடையாள அட்டையை வழங்குவதை விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொண்டு, நான் ஏற்கனவே இந்த வடமாகாண சபைக்கு இலங்கையில் மாகாண சபைகளுக்கான தேர்தல் எப்பொழுது வைக்கப்படும் என்ற கேள்வி எழுப்பியிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பதில்கள் சொல்வதாக குறிப்பிட்டிருந்தார். ஆனப்படியினால் அந்த கேள்விக்கான பதிலை இன்றா அல்லது இன்னொரு தடவையா என்றதை கேட்க விரும்புகின்றேன். இது தேசிய ரீதியில் உள்ள பிரச்சனை என்பதனால் வேறு தினம் ஒன்றில் முழுமையாக பதில் வழங்குவேன். இவ்வளவு அடுத்து மீண்டும் செய்திகள் தொடர்கின்றன. வாழைச்சேனை வைத்தியசாலையின் வீதியை அத்துமீறி கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கண்ணகிபுரம் கிராம அபிவிருத்தி சங்கம் ஏற்பாடு செய்திருந்த போராட்டம் வாழைச்சேனை வைத்தியசாலை முன்பாக இடம்பெற்றது. வாழைச்சேனை பிரதான வீதியிலிருந்து ஓட்டுபாவடிக்கு செல்லும் 150 மீட்டர் கொண்ட வாழைச்சேனை வைத்தியசாலை பின் வீதியின் புனரமைப்பு பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வாழைச்சேனை பிரதேச செயலகத்தின் கீழ் வரும் இந்த வீதியின் புனரமைப்பு பணிகளை கோரலை பெற்று மத்திய பிரதேச செயலகம் முன்னெடுப்பதாக பொதுமக்களினால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த வீதி புனரமைப்பு பணிகளை ஓட்டுமாவடியை சேர்ந்த பெருந்துறைச்சேனை கிராம அபிவிருத்தி சங்கம் முன்னெடுத்து செல்வதனால் மக்கள் தமது எதிர்ப்பினை தெரிவித்தனர். இதன்போது வீதி புனரமைப்பு பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வீதியில் கற்கள் போடப்பட்டிருந்த நிலையில் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பெருந்துறைச்சேனை கிராம அபிவிருத்தி சங்கத்தினர் சம்பவ இடத்துக்கு வந்தமையினால் வாக்குவாதம் ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதன் பின்னர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்த வாழைச்சேனை போலீசார் சம்பவம் தொடர்பில் பிரதேச செயலகங்களினால் கலந்துரையாடப்படும் என தெரிவித்த பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். கோர்லை பற்றி பிரதேச செயலகத்துக்கு அடங்கிய எல்லை ரோட்டாகிய இந்த வாழைச்சேனை ஹாஸ்பிட்டல் ரோட்டானது கண்ணகிபுர கிராம சேவையர் எல்லைக்கு அடக்கமானது. இந்த எல்லை ரோட்டினை கோர்லை பற்றி மத்தி எனும் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்டதாக கூறிக்கொன்று அந்த எல்லையை அவர்கள் வசம் எடுப்பதற்காக நிர்ணயமாக எடுப்பதற்காக கோர்லை பற்றி மத்தி எனும் அந்த பிரதேச செயலகத்தூடாக கடிதங்களை எடுத்துக்கொண்டு இந்த வீதி புனரமைப்பில் இறங்கியிருக்கிறார்கள். பூர்வீகம் தமிழர்களுடைய எல்லைகள் சூறையாடப்படுகின்றது. இந்த தவிசாளராக இருக்கட்டும், கோர்லை பற்றி பிரதேச செயலாளராக இருக்கட்டும், இதன் தொடர்பாக ஒரு சிறிதளவும் கவனம் எடுக்காமல் இருப்பது என்ன காரணம்? இவர்களுக்கு ஏதும் அரசியல் அழுத்தங்கள் இருக்கின்றதா? இவர்களுக்கு ஏதும் பணமாற்றங்கள் நடக்கின்றதா? பிரதேச சபையால் சொன்னவங்க உடனடியாக இந்த ரோட்டை நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம் என்று சொல்லி, ஆனால் இன்றைக்கு வந்து பார்க்குற நேரம் இந்த ரோட்டு வேலை நடந்து கொண்டிருக்கு. இது எந்த எல்லையுமே இல்லை, கோர்லை பற்றி மத்தியக்குரிய எல்லை எல்லை பிரச்சனை பார்க்குறேன்னு சொன்னா அவங்க போயிட்டு வந்திருந்த அருகி ரெண்டு டிஎஸ்ஓ ஆஃபீஸ் இருக்கு, அவங்க ரெண்டு வரும் போய் பார்க்கட்டும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வறட்சியால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் மா உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர், மாவட்ட விவசாய திணைக்கள பணிப்பாளர், நீர்வழங்கல் அதிகார சபை பணிப்பாளர், நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் மற்றும் பிரதேச செயலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். உன்னிச்சை குளத்தில் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு குடிநீர் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள சிரமம் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. மழையினுடைய செல்வாக்கு குறைவாக இருந்தாலும் இந்த ஆண்டு நாங்கள் ஜனவரி மாதம் தொடக்கம் இதுவரையிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட மழை வீழ்ச்சியின் அளவு குறைவாக இருந்தாலும் ஜனவரி தொடக்கம் இன்றைய வரை இருக்கின்ற இந்த வெப்பநிலை காலநிலை மாற்றத்தினால் வெப்பநிலை உயர்வினால் ஏற்பட்ட பாதிப்பினால் மட்டக்களப்பு மாவட்டம் மிக கடுமையாக வறட்சியினாலே பாதிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். 10 பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த 96 கிராம சபை பிரிவுகள் மிக மோசமாக இந்த குடிநீர் பெற்றுக்கொள்கின்றே பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குகின்றார்கள் இடம்பெறுகின்றது. அதே நேரத்திலே இந்த உன்னிச்சை குளத்திலிருந்து எங்களுடைய போட்ட போட்டினாலே நீர்வளங்கள் வடிகால் அதிகார சபையினால் வழங்கப்படுகின்ற அந்த நீரை கூட நாங்கள் பொதுமக்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி வழங்க முடியாத ஒரு நிலையும் இங்கே இருக்கின்றது. அதே போல் எங்களுடைய மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
அதே போல் இந்த கால்நடை வளர்ப்பாளர்களும் இந்த வறட்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான கணக்கெடுப்புகள் இடம்பெறுகின்றன. முக்கியமாக நாங்கள் இந்த மீடியாவும் இருக்கிறோடைய நாங்கள் பொதுமக்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், இந்த நீரை குடிநீரை தேவைக்கு ஏற்ற மாதிரியும் அதே நேரத்தில் குடிநீரை வீண் விரயம் செய்யாமல் அந்த குடிநீரை பாவிக்கிறதுக்கான ஒரு இதையும் நாங்கள் பொதுமக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அடிப்படையில் ஈழவள நாட்டின் வடபுலத்தில் யாழ்ப்பாணம் நல்லை நகரில் கோயில் கொண்டு எழுந்தருளிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தின் கொடியேற்ற திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. பிராமண உத்தமர்களின் வேத மந்திர உச்சாடனமும் மங்கள வாத்தியங்களும் முழங்க பக்தர்களின் அரோஹரா கோஷத்துடன் நல்லையம்பதே நாயகனின் கொடியேற்றம் சிறப்பாக இடம்பெற்றது. துவஜாரோகண திருவிழாவில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆசிகளை பெற்று மகிழ்ந்தனர். இன்று ஆரம்பமான மகோத்சவ பெருவிழா 25 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுவதுடன் எதிர்வரும் 29 தேதி ரதோற்சவம் நடைபெறவுள்ளது. மன்னார் மடுமாதா திருத்தலத்தின் ஆவணி மாத உற்சவம் கொடியேற்றத்துடன் இன்று ஆரம்பமானது. இன்று மாலை 6 மணியளவில் ஆரம்பமான உற்சவத்தில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மடுமாதா திருத்தலத்தின் நவநாள் ஆராதனைகளில் எதிர்வரும் 14 தேதி மாலை வெஸ்பர் ஆராதனையும் திவ்ய நற்கருணை வழிபாடுகளும் இடம்பெறவுள்ளன. எதிர்வரும் 15 தேதி நடைபெறவுள்ள திருவிழா திருப்பலியை பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் அவர்களுடன் இணைந்து அனைத்து ஆயர்களும் கூட்டாக ஒப்புக் கொடுக்க உள்ளனர். மடு அன்னையின் திருச்சுரூப பவனியுடன் திருவிழா இனிதே நிறைவு பெறும். நாவலப்பிட்டி ஓபிட்ட கிராம மக்கள் இன்றும் ஓர் சிறுத்தையை பிடித்து வனஜீவராசிகள் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். நாவலப்பிட்டி ஓபிட்ட கிராம மக்கள் சிறுத்தை அபாயத்துக்குள்ளாகியுள்ளமை தொடர்பில் இதற்கு முன்னர் கடந்த மாதம் 27 தேதி அன்று நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். அதனைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் 3 தேதி கிராம மக்கள் ஒன்றிணைந்து மேற்கொண்ட முயற்சியினால் ஒரு சிறுத்தை பிடிக்கப்பட்டதுடன் பின்னர் அது வனஜீவராசிகள் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்றிரவும் மற்றும் ஒரு சிறுத்தை குறித்த கூட்டுக்குள்ளேயே சிக்கிக் கொண்டது. நல்ல தண்ணி வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளிடம் இன்று குறித்த சிறுத்தை ஒப்படைக்கப்பட்டது. எவ்வாறாயினும் தொடர்ந்தும் சிறுத்தை அபாயம் நிலவுவதாக வனஜீவராசிகள் திணைக்களம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கூறுகின்றனர். இப்ப என்னன்னு சொன்னா காலையில 5 மணிக்கு காலையில 6-7 மணிக்கு பருவத்தான் எல்லாம் வெளியே இறங்குறாங்க. என்னன்னு சொன்னா மாலையில பள்ளிக்கு நாங்கள் சரியாக சொல்ல போனோம்னு சொன்னால் நைட்டுக்கு பள்ளிக்கு போகிறதுக்கு பயப்படணும்னு கேட்டால் எல்லா இடத்துக்கும் நடமாட தோங்கிருச்சு. நான் 2வது பையனை பிடிச்சிக்கிறோம். சிறுத்தை வந்து பெருசு, இது ஃபஸ்ட்டு பிடிச்சதே பெரிய சிறுத்தை இது. அப்போ நாங்கள் வந்து 1வது ஃபஸ்ட்டு வந்து மாத்தியக்கு தேங்க்ஸ் பண்ணுறோம், சக்தி டிவிக்கு நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோம். இந்த கிராமத்தில் சரியான பிரச்சனையாக இருக்குது சிறுத்தை, இதனால் சில கோழிகளை சாப்பிட்ருக்கு. இப்போ நாங்கள் 2வது முறையாக எங்களுக்கு நாங்கள் பெரிய சிறுத்தையோனை பிடிச்சிருக்கோம். மலையக சகோதரத்துவ இயக்கம் இன்று ஹட்டன் பகுதியில் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. மலையக தமிழர்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்கு. கிட்டத்தட்ட 200 200 வருட கால வரலாறு இருக்கு. ஆனால் இந்த 200 வருட காலமாக நாங்கள் இன்னும் அரசியல்வாதிகளின் அடிமைகளாகவும் நாள் கூலிகளாகவும் மாத்திரமே எங்களை ஏனைய சமூகம் பார்க்க. ஆனால் எங்களுடைய எதிர்காலம் சார்ந்தும் எங்களுடைய எதிர்காலத்தின் முக்கியத்துவம் சார்ந்தும் எங்களுடைய எதிர்கால சன்னதியினர்களின் தேவை சார்ந்தும் சிந்திப்பவர்கள் மிக சொற்பமாகவே காணப்படுகின்றார்கள். அவர்களுடைய தேவைக்காகவே இந்த மலையக சகோதரத்துவ இயக்கம் இன்று ஆரம்பிக்கப்படுகின்றது. சகோதரத்துவ மக்கள் இயக்கம்
ஆரம்பித்திருக்கும் இந்த பயணத்திற்கு அகில இலங்கை தோட்டத் தொழிலாளர் சங்கமாகிய நாங்கள் நிபந்தனையற்ற முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். மலையகத்தின் பூர்வீக குடிகளாக இருந்தாலும் கூட அவர்களுடைய பிரச்சனை அன்று தொடக்கம் இன்று வரைக்கும், அதாவது அனைத்து பிரச்சனைகளும் அன்று துறைக்கும் இன்று வரைக்கும் நீண்டு கொண்டே சென்றிருக்கின்றது. விசேஷமாக காணி பிரச்சனை, வீடில்லா பிரச்சனை, அதாவது குடி சுகாதார பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, கல்வி பிரச்சனை என்று எண்ணிக்கொண்டே போகலாம். அதனால் சில அமைப்புகள் இருக்கின்றன தோட்டத் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை பேசுவதற்கு. உதாரணமாக தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன தொழிலாளர்களின் தொழில் பிணக்குகளை பற்றி பேசுவதற்கு மட்டுமே, அது பிறகு அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. இலங்கை அணியின் பயிற்றுனரான சாந்திகா ஹதுருசிங்க தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் தொடர்பில் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க கருத்து வெளியிட்டார். மே பகுகிய கால கிரிக்கெட் வினாசிய வெற்றியக கடந்த காலங்களில் கிரிக்கெட் வீழ்ச்சி அடைந்தமையை ஒருவரின் தலையில் மாத்திரம் சுமத்த வேண்டாம். நான் இதனை மாத்திரம் கூறுகின்றேன், இந்த நிர்வாகத்தின் காரணமாகவே கிரிக்கெட் வீழ்ச்சி அடைந்தது. கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட உள்ளது. அந்த அறிக்கையில் இவர்களின் அநியாயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல லட்சம் டாலர்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. நான் இதனை மிகவும் பொறுப்புடன் கூறுகின்றேன், வீரர்களை மாத்திரம் தூற்றாதீர்கள். ஒருவரை ஒருவர் தூற்றுவதும் தனிப்பட்ட ஒருவரை பதவியிலிருந்து நீக்குவதும் காயத்துக்கு மருந்தாகாது. பாரியது ஒரு காயத்துக்கு மருந்து போட முற்படுகின்றனர். கணக்காய்வு திணைக்களத்தினால் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட கணக்காய்வின் அறிக்கை விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தொலைக்காட்சி உரிமம் தொடர்பில் நாம் வெளிக்கொணர்ந்த தகவல்கள் குறித்து இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தொடர்ந்தும் மௌனம் சாதித்து வருகின்றது. அது தொடர்பான பிரதிபலிப்பு அடுத்து. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் பிரேரணை ஜனாதிபதியால் நிராகரிப்பு. சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு நிறைவு. 11ஆம் தேதி வேட்பாளரின் பெயர் கட்டாயமாக அறிவிக்கப்படும். பசில் ராஜபக்ச தெரிவிப்பு. நீர்ப்பாசனத்தினைக்கான காணியை பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி கிரிக்கெட் நிறுவனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடி தொடர்பில் நாம் தொடர்ச்சியாக செய்தி வெளியிட்டோம். தொலைக்காட்சி உரிமத்துக்காக இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய 1,87,084 அமெரிக்க டாலர்கள் அமெரிக்க வங்கி ஒன்றுக்கு அனுப்பப்பட்டமை கடந்த காலத்தில் உறுதி செய்யப்பட்டது. இங்கிலாந்து கிரிக்கெட் தொடருக்கான தொலைக்காட்சி உரிமத்தில் இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய 5.5 மில்லியன் அமெரிக்க டாலரை வேறொரு வங்கி கணக்குக்கு அனுப்புவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி அதில் முக்கியமானது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் சுதந்திர கிண தொடரின் தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமம் தொடர்பில் வாய்மொழி மூல பதில்களை எதிர்பார்த்து பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தவறான பதில்களை வழங்கியுள்ளதாக நாம் வெளிக்கொணர்ந்தோம். லக்காடியா ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் வழங்கிய சேவைக்காக 35,910 அமெரிக்க டாலர்களை வழங்கியதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் செயலாளர் மொஹாண்டி சில்வா இதன் போது தெரிவித்திருந்தார். எனினும் அந்த தொகைக்கு மேலதிகமாக 3,39,025 அமெரிக்க டாலர்கள் லக்காடியா ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்துக்கு தரகர் கூலியாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் நாம் வெளிக்கொணர்ந்தோம். எவ்வாறாயினும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தவை தொடர்பில் வலுவான பதில் ஒன்றை வழங்கியிருந்தது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இந்த ஊடக அறிக்கையில் பயன்படுத்தியிருந்த சில சொற்பதங்கள் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் போன்ற உயரிய நிறுவனத்திற்கு பொருத்தமானதா என்பது தொடர்பில் கேள்வி எழுகின்றது. இவ்வாறான பாரிய விடயங்களை நாம் வெளிக்கொணர்ந்துள்ள போதிலும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இன்னும் மௌனம் சாதிக்கின்றமை சந்தேகத்திற்கு வித்திருக்கின்றது. இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் ஷாமி சில்வா மற்றும் செயலாளர் மொஹாண்டி சில்வா ஆகியோர் நாம் எழுப்பிய வினாக்களுக்கு இன்னும் பதில் வழங்காமையும் கேள்விக்கு வித்திருக்கிறது. 5.5 மில்லியன் டாலரை வேறு ஒரு கணக்குக்கு அனுப்புவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி மற்றும் 1,87,084 அமெரிக்க டாலர்கள் அமெரிக்க வங்கி ஒன்றுக்கு அனுப்பப்பட்டமை ஆகியவை தொடர்பில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் அதிகாரிகள் வழங்கும் பதில் என்ன? இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் ஷாமி சில்வா மற்றும் செயலாளர் மொஹாண்டி சில்வா ஆகியோர் ஊடக அறிக்கை வெளியிடும் போது காட்டிய ஆர்வத்தை இந்த வெளிக்கொணர்வுகள் தொடர்பில் காணப்படாமைக்கு காரணம் இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பட்டவர்களை பாதுகாக்கும் முயற்சியா? அந்த தகவல்களோடு இன்றைய அனைத்து செய்தி அறிக்கைகளும் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் நாளை காலை சந்திப்போம்.